அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்து இதே கேள்வி நேரம் மேடையில் அவர் வைத்திருந்த கருத்துக்களை பார்த்துவிட்டு நாம் மாதத்திற்குள் பயணிக்கலாம் தலித் மக்கள் மிக பின்தங்கிய மக்கள் அவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வர வேண்டும் காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கின்ற மக்கள் தலித் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு சில அமைப்புகள் அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவருடைய சுயநலத்திற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தலித்து ஒட்டுமொத்த தலித்தனுடைய தலைவர்கள் கிடையாது அமைப்பின் தலைவர் அவ்வளவுதான் அந்த அமைப்பு தலித் பேரை வைத்து அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு அங்கே பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது இங்கே இது நேரடியில் வெளிப்படையாக சில சூழலில் சொல்ல முடியாது அதை தான் அவர்களே தான் எதிர்க்கின்றோம் தவிர தலித் ஒட்டுமொத்த தலித் மக்களே கிடையாது நிச்சயமாக கிடையாது எங்கன்னா எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரே தலித் தான் நீங்கள் எப்படி எங்களை தலித் விரோதியாக நீங்கள் முத்திரை குத்துவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் அனிதமாக அதாவது அவர் வந்து த திருமாவளன் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் தலைவர் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் மாதிரி நான் வந்து அவர் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தலைவர் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வன்னியர் சமூகத்தில் பல சங்கங்கள் இருக்குது பல கட்சிகள் இருக்குது எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாருக்கு ஒரு செலவு வச்சுருக்குறாங்க இதுவரையிலும் பாமக சார்பில் அந்த சிலைக்கு வந்து ஒரு நாள் கூட மாலை போட்டது கிடையாது ஏன் படையாட்சிங்கிறதுனால புறக்கணிக்கிறாங்க அவங்க வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு ரெண்டு கோடிக்கும் வந்து தலைவர் இது வரையிலும் என்றைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியுடைய சிலைக்கு மாலை போட்டாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி யார் யார் இவர் இன்றைக்கி வந்து சாதிச்சுட்டு தான் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல வன்னியர் சமூகத்துடைய தலைமு எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி காலத்தில் மாணிக்கவேல் நாயகர் காலத்திலே உருவாச்சு அன்றைக்கே இருபத்தாறு இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவர் சாதி சார்ந்து அவ அவருடைய சிலைக்கு மாலை போடணும்னு பார்க்குற பார்வை கூட பார்வைன்னு அவங்க என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வன்னியர்களுக்காக நிற்கிறோம் ரெண்டு கோடி வன்னியர்களுக்காக நிற்கிறோம்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க நான் ஒரு நாள் ஒட்டுமொத்த தலித்துகளுக்காக நிற்கிறேன்னா ஒரு காலத்துலேயும் சொன்னது கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் நான் குரல் இருக்கிறேன் அடுத்து வந்து நாங்கள் வன்முறை செய்கிறோம் வன்முறை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உலகமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு யார் வந்து மரங்களை வெட்டி போட்டாங்க யார் வந்து பேருந்துகளை கொளுத்துனாங்க யார் வந்து சேரிகளை கொளுத்துனாங்க வன்முறையில் யார் பிறந்தது யார் வளர்ந்தது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆனால் எனக்கு வந்து அந்த அபாண்டமான பழியை போடுறாங்க இதே தலைவர் தான் இது வீருடைய வீட்டுக்கே என்னை வரவழைச்சி தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கிறத வந்து மற்றவங்க விரும்பலை இந்த வாக்குச்சாவடியில் அவ்வளவு வாக்குகள் உங்கள் சமூகத்தினுடைய வாக்குகள் எங்கள் வேட்பாளருக்கு கிடைச்சிருது ஜெயங்கொண்டத்தில் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றதே உங்களால் தான் அவர் வாயால் சொன்னது உங்கள் வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைச்சிருது எங்க வாக்குகள் உங்களுக்கு விழுந்திருக்குன்னு சில ஊர்ல ஏன் ஏன் சொல்றாரு சொன்னாக்க ஏன் சொல்றாருன்னா வெளியில வந்து என்ன எதிரியா காட்டுவதன் மூலம் சாதி உணர்வை தூண்டி அந்த சமூகத்தை வந்து அனிதரட்டங்கறது தான் ஒரு strategy ஆனா என்ன நேரா பாக்குற நேரத்துல அப்படி அவங்க என்ன எதிரா பாக்குறது இல்ல சரி நம்ம அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல விவாதிக்குது நிறைய இருக்கின்றன மற்ற சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம்